தெய்வல ஜங்ஷன்ல இருந்து பொரணாஸ்காம ரோட்டால 6.6 கிலோமீட்டர் நெல்லும் கொலை இதுதான் இந்த மீல். ஹாய், இப்ப நான் நினைக்கிறது வந்து நெல்லும் கொலைன்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சாப்பாடு கடை. இது எங்கே இருக்குண்டா? தெய்வல ஜங்ஷன்லேருந்து பொரணாஸ்காம ரோட்டால் ஸ்ட்ரைட்டாக கலர் லைட் ஸ்டெண்ட் மூணு பேரும் அதை தாண்டி வந்தீங்கண்டா. சரியாக தெய்வல ஜங்ஷன்லேருந்து இந்த கடை இருக்கிற அந்த ஸ்ட்ரைட் வந்து 6.6 கிலோமீட்டர் வந்தீங்களண்டா. நெல்லும் கொலை எங்கேயுமே திரும்ப வாங்கும். வந்து பார்த்தோடனே இந்த மூட் வித்தியாசம் வேறு இருந்தது. ஓலையால் வேஞ்சு மண் சட்டிலாம் சாப்பாடு முழுக்க முழுக்க எல்லாமே வந்து வாழையில் முக்கியமாக தாமரை இலையில தான் வந்து எல்லோரும் வந்து சாப்பாடை வந்து பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். எல்லா வகையான கறியும் இருக்குது, வெஜிடபிள், நான்வெஜ், ஃப்ரை, டெவல்னு சொல்லி சகல விதமான கறியும் அப்படியே பிளேட் பிளேட்டாக போட்டிருக்கு. நாங்கள் போயிட்டு எங்களுக்கு தேவையான சொன்னால் தேவையான கறியை மட்டும் எங்களுக்கு போட்டு தருவினோம். ஓகே, உள்ளே போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி செம்மையாக இருக்குமே நினைக்கிறேன். பார்க்கவே சாப்பிட்ற அந்த மூட் வரக்கூடிய மாதிரி இந்த கடையில் இந்த செட்டப் இருக்குது. அதே மாதிரி தான் சாப்பாடும் இருக்குமே நினைக்கிறேன். பார்ப்போம். இதுதான் இந்த கடையின் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கணும் பாருங்க. இந்த மேலெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஓலையால் தான் வந்து ஃபுல்லாக வேஞ்சிருக்கணும். இந்த கடையின் ஸ்பெஷல் வந்து நெல்லும் கொலை தாமரை இலையில தான் வந்து இங்கே எல்லாம் சாப்பாடு பரிமாறுறது, சாப்பாடு போடுறது எல்லாமே இந்த அடுப்பில் தான் வந்து இங்கே முழுக்க சமைக்கணும். மண் அடுப்பு இதை கொழும்பில் பார்க்குறது அரிது தானே. என்ன கடையில் இதுதான் சாப்பாட்டு பகுதி. அப்பா, நான் நிறைய சட்டியெல்லாம் இருக்கிறது, நிறைய கறிகள். முதல் பார்ப்போம் இதுக்கு என்னென்ன ஐட்டம் இருக்குன்னா, கக்கரிக்காய், ரைஸ், சில்லி பேஸ்ட். ஓகே, எல்லாமே வந்து நேச்சுரல் தான். இதுக்குள்ள பார்த்தோம்மா எத்தனை வெரைட்டியான கறி. அம்மோ, இது எல்லா வகையான கறியும் மேக்சிமம் செய்திருக்கணும். இதெல்லாம் வந்து நான் வெஜ் ஐட்டம் வேறு. எல்லா வரையிலும் இருக்கு டெவல் ஐட்டங்கள். இந்த முட்டை பொரியல் பாருங்க, ஒரு பெரிய சைஸ். இது ஃபுல்லாக வந்து சீ ஃபுட் ஐட்டங்கள், ஃபிஷ்ஷில் இருந்து கறி இருந்திருக்க முடிஞ்சது. இதெல்லாம் வந்து ஃபிஷ் ஐட்டங்கள். இப்போ நாங்கள் லைனில் போயிட்டு எங்களை தேவையான இது ஓட பண்ணியிருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி வேறு சாப்பாடு போட்டு தருவிடும். எல்லாத்தையும் முடிய நாங்கள் கொண்டே அங்கே கவுண்டரில் கொடுத்தா எங்களுக்கு வந்து பில் வந்து வரும். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து சாப்பாடை டேபிளுக்கு எடுத்து கொண்டு போகலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா போலிங் தான். அது கடையின சிறப்பு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னென்னா மற்றது. இங்கே வந்து ஊபர் ஈட்ஸ், நார்மலாக ஊபர் ஈட்ஸ்லேயும் வந்து நெல்லும் போல் இந்த கடையிலேருந்து நீங்கள் சாப்பாடை எடுக்கலாம். மே மட்ட சிக்கன் கேமத்தேக்க விதப்புமா தாண்ட கொடுவு பக்கம் சுத்தம் கிட்ட சிங்களம் கட்டையா தெரியும். சார் அது பட்டா ரது என்ன போடுற சிக்கன் இது ஓகே.
இதான லெக் பீஸ் அந்த தான வச்சிருக்க லெக் பீஸ் மோக்கர் யாட யா ட்ரெண்ட் யா ஆ இதுதான் இந்த மீல் சாப்பாடெல்லாம் வந்து தாமரையிலாம் வச்சு தரணும் கீழே ஒரு ஒரு பென் பேக் உண்டு நல்ல ஒரு உபசரிப்பு எங்களுக்கு தேவையான ரைஸ் சம்பா எல்லாமே இருக்குது எனக்கு வந்து நாட்டரிசி தான் விருப்பம் நல்ல பதம் நல்ல வருவமாக இருக்கு ஆமாம் ரைஸ்லேயே டேஸ்ட் இருக்குதாப்பா இது வந்து போக்கறி நான் ரைஸ் போக்கறி மறு சிக்கன் லெக் பீஸ் உண்டு பருப்பு வல்லறை இது வந்து போக் ஃப்ரை சம்பல் அப்பளம் மறுபடி ஃபிஷ் ஐட்டம் மறுபடி இது என்ன இது பச்சை பாவை கே மேம் ஓகே போக்க போக்கறி நல்லா இது வந்து போக் ஃப்ரையா பயிலமாக இருக்கும் தெரியல பார்ப்போம் பொதுவாக வந்து எல்லாரும் வந்து பாரை வந்து பெருசாக விரும்புறதில்ல ஆனால் எனக்கு விருப்பம் இந்த விளமீன் எனக்கு பிடிச்ச மீனில் விளமீன் மட்டேன் பாரம்பரிய முறையில் வந்து செய்கிறதால அந்த க்ரௌட் இருக்குது அதோட வந்து ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் ஃபேமிலியால் சேர்ந்து வந்து சாப்பிடுங்க ஒரு இலையில் போட்டு இப்படி சாப்பிடுங்கல ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது அப்போ அதான் விரும்பி நிறைய பேர் வந்து போயினோம் அதோட வந்து சாப்பாடும் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அதான் எல்லாத்தையும் கூட பிரதானமான விஷயம் ஓ உண்மையிலேயே நெல்லும் கொல்லையில் வேறு லெவல் சாப்பாடு அந்த மாதிரி வழியாக சாப்பிட்றாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கட்டாயம் நீங்களும் வந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்